ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆல்ரெடி தம்பியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐஸ்கிரீம் வந்து ஈக்குவல் பாய்சன்ன்ற மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்கேன். உண்மையிலே ஐஸ்கிரீம் வந்து ஒரு பாய்சனா அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் தான் போகிறோம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா கூடாதா, எவ்வளோ சாப்பிட்லாம், சாப்பிட்டா எப்படி நல்லது, ஸோ இதை வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணி தானே அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் அப்படின்னும் போது ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒன்று, எல்லா நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளோட மேக்ஸிமம் பிடிச்ச ஒன்று தான் இந்த ஐஸ்கிரீம். ஸோ நம்ம எந்த வகையான ஆளுக்கு ஒரு டேஸ்ட்டில் வந்து அவங்க இஷ்டப்பட்டதான் சாப்பிட்டுட்டுருக்கோம். ஸோ இந்த ஐஸ்கிரீமில் நம்ம பார்த்தோம்னா, இப்போ 100 கிராம் ஐஸ்கிரீம் நம்ம எடுத்து சாப்பிட்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் கலோரிக்கு வந்து சமம் அப்படின்றாங்க. அதாவது வந்து 300 கலோரினால் நம்ம கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறது சமம். ஒவ்வொரு நாள் நம்ம வந்து கலோரி அதுக்கும் மேலே இருக்கும், கலோரியை குறைக்கிறதுக்கு சமம். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு கப் 100 கிராம் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது டக்குன்னு கூடுது, ஒரு 300 கிராம் கலோரி நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ இதனால் வந்து என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிப்பு வந்து 2 பேருக்கும் இது இருக்கும். அதாவது வந்து சில மீடியமாக இருப்பாங்க, அவங்க என்ன தான் சாப்பிட்டாலும் வந்து உடல் வளர்ச்சி இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறதுனால ரொம்ப நல்லதாக. அதே இது வந்து ரொம்ப பருமனாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் இருக்கும், அவங்க வந்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கெட்டது. ஸோ ஒரு இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் வந்து கவர்மெண்ட்லேயும் எல்லாத்துலேயும் இருக்கும். அது எப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஐஸ்கிரீம்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 10% வந்து மில்க் ஃபேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 10% மில்க் ஃபேட் தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஐஸ்கிரீம் அப்படின்றது மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறமேட்டு இல்லாமல் இப்போ வர சில வந்து டயபெட்டிக்ஸ் எப்படின்னா, இது டயட்டுக்குன்னு சொல்லிட்டு சில ஐஸ்கிரீம் இருக்கும். ரொம்ப பெரியவங்க தான், 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 45 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கும், ஸோ இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்குன்னே சில ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் இருக்கும். அதாவது டயபெட்டிக் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இருக்க நம்ம ஏஜுக்கு வந்து அந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் தெரியாது, ஆனால் அவங்க வந்து சில டயபெட்டிக் ஐஸ்கிரீம் வந்து எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் சுகர் இல்லாமல் ஆனால் வந்து டேஸ்ட் இருக்கும். அப்போ வந்து என்ன மாதிரி சுகர் அதில் ஆட் பண்ணுவாங்கன்னா, வந்து சுகர் ஆல்கஹால் அப்படின்ட்டு இருக்கும், அப்புறம் வந்து சர்பிட்டால் அப்படின்ற மாதிரி சில வந்து ஒரு ஏஜென்ட்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணுவாங்க, ஸ்வீட் ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி அது மூலமாக தான் வந்து அந்த ஸ்வீட் கண்டை வந்து கொண்டு வருவாங்க அந்த ஸ்பெஷல். ஆனால் இதனால் என்னென்னா, சார்பிட்டல் அப்படின்றது தான் மோஸ்ட்லி வந்து அந்த டயட்டுக்கு இருக்கிற ஐஸ்கிரீம் வந்து கலப்பாங்களாம். ஸோ இந்த சார்பிட்டல் ஐஸ்கிரீமை வந்து நம்ம அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, வயிற்றுப்போக்கு அப்புறம் வந்து கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து அதிகமாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பால் ஐஸ்கிரீம் அப்படின்னா அது எப்படி கொண்டு வருவாங்கன்னா, பாலை வந்து நல்லா பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு கொண்டு உலர வச்சு அதில் பால் முட்டை இந்த மாதிரி சம வந்து கொண்டு வர்றது தான் ஒரிஜினல் ஐஸ்கிரீம். ஸோ இதுதான் வந்து ஐஸ்கிரீமோட மெத்தடாலஜி. ஆனால் இதை வந்து செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து அதிகமான காஸ்ட்டு செலவாகும், ஏன்னா பால் வந்து அப்படி நம்ம கொண்டு வந்து பதப்படுத்தி இந்த மாதிரி கொண்டு வரனால அதிகமான செலவாகும். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ வர ஐஸ்கிரீம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்னலாம் இருக்குமோ, தாவர எண்ணெயாவோட கொழுப்பை சேர்த்து அதை பதப்படுத்தி உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் புரதம் அதாவது பவுட்ரு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பழங்கள் இந்த மாதிரி சில ஆட் பண்ணுறது, சில பழம் இல்லாமல் அதோட ரசாயனத்தை வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற ஐஸ்கிரீம் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நார்மலான பீப்புள்ஸ் வந்து சாப்பிட்றதுனால வந்து அதிகமான பாதிப்புகள் இல்லை, ஆனால் பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது. இதில் முக்கியமாக லாக்டிஸ் அப்படின்னு சொல்கிற சில பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம்ஸாக வந்து அவங்க சாப்பிடும் போது என்னென்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் வந்து ரொம்ப வந்து பாதிக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தாவர எண்ணெய் கொழுப்பு இந்த மாதிரி சேர்க்கறதுக்குலாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த தாவர எண்ணெய் கொழுப்பு இதெல்லாம் பதப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறது. சரி, இந்த மாதிரி வந்து பீப்புளுக்கு இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டோம். இதோட அட்வான்டேஜே கிடையாதா, டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. இதில் சில அட்வான்டேஜ் இருக்குது ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்றதுனாலும் சரி, யார் சாப்பிட்றதுனாலும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்து சாப்பிட்றதுனால நம்மளோட கேலரி வந்து எனர்ஜி வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அதிகரிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நம்மளோட எனர்ஜி வந்து டக்குன்னு அதில் 300 கலோரி இருக்கிறதுனால நம்மளோட எனர்ஜியும் சரி கொஞ்சம் வேகமாக இதாகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால தெர்மோட்டோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன், அதாவது வந்து ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு ஹார்மோன் வந்து டக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால ஒரு சந்தோஷம், எல்லா குழந்தையும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஒரு மகிழ்ச்சி, அதனால தான் ஐஸ்கிரீம் வேகமாக வந்து நம்ம தேடி போகிறதுக்குரிய ஒரு இதாகவும் இருக்குது இந்த ஹார்மோன் மூலமாக. ஸோ இதனால் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஒரு ஹாப்பினஸ் வருது. இது வந்து பெர்மனன்ட் லேடிஸ் இந்த மாதிரி சாப்பிடும்போது என்னென்னா, ஸ்ட்ரெஸ் ஃபீலாக இருப்பாங்க, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீ ஃபீல் அவங்க வந்து இது ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது.
ஸோ இதில் வந்து சில பர்டிகுலர் ரசாயனங்கள் இருப்பாங்க, அதாவது வந்து மேங்கோ, இந்த செரி, அப்புறம் வெண்ணிலா சாக்லேட், இந்த மாதிரி பியூர் ஐஸ்கிரீமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் விட்டுட்டு சில இன்ஸ்டன்ட் பழங்கள்ன்ற மாதிரி அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐஸ்கிரீமில் வந்து பெப்பர்னால் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரசாயனங்கள் வைப்பாங்களா. இந்த ரசாயனம் வந்து என்னென்னா பூச்சிக்கொல்லிக்கு கூட பயன்படுத்துகிறாங்கன்னா அப்போ இதில் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து ஒரு லிமிட் இருக்கிறனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அது வந்து அதுக்கு மேலே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சில பிரச்சனைகளை வந்து அது கொடுக்குது. சரி, இப்போ வந்து இதை வந்து யாருமே இன்னும் கண்டுக்கலையா, இவ்வளோ விஷயம் நீ சொல்கிற, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா இருக்குது. இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 2014 அந்த வருஷத்தில் வந்து, அதாவது இந்த ஐஸ்கிரீம் விளம்பரம் படுத்துவாங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியும் எல்லோரும் விளம்பரப்படுத்தும் போது 2014 போய் கேஸ் ஆகுது. ஏன்னா இது வந்து தாவர எண்ணெய் கொழுப்பில் செய்யப்பட்ட ஒரு ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம், இது வந்து அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமு. ஸோ இதை நீங்கள் எப்படி ஐஸ்கிரீம், அதாவது பால் அப்படின்னு அதை பதப்படுத்தாமல் கொண்டு வந்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கேஸ் சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஐஸ்கிரீம் அப்படின்ற ஒரு நேமே இருக்காது, நம்ம இப்போ வாங்குற எந்த ஒரு ஐஸ்கிரீமே ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒரு நேம் இருக்காது. ஸோ அப்படி அது போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து பாலில் பதப்படுத்தி விற்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அவங்களுக்கு வந்து காஸ்ட்டு, அந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது காஸ்ட் அதிகம், இந்த மாதிரி ஃப்ரோசன் டெசர்ட் அந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது காஸ்ட்டு கம்மி, நாளில் ஒரு பங்கு உற்பத்தி செய்கிறதுக்கு கம்மி, ஆனால் நமக்கு வந்து விற்கிறது அதே காஸ்ட்டுக்கு தான் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாளில் உற்பத்தி விற்கும் போது அவங்களுக்கு வந்து லாபம் அதிகரிக்கிற சில கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி வந்து ஃப்ரோசன் டெசர்ட்லாம் ஐஸ்கிரீம் வந்து உருவாக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கும் போது தெரியும், திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க சுகர் அப்படின்னு போட்டுட்டு, கீழே வந்து ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரினா இதில் வந்து பால் புரதம் வந்து கம்மியாக தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, தாவர எண்ணெய் கொழுப்பு இந்த மாதிரி ஐட்டத்தை தான் யூஸ் பண்ணி இவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ண விரும்பினது. ஸோ ஐஸ்கிரீம் வந்து நம்ம சாப்பிடும் போது இது வந்து பாய்சன் கிடையாது, ஆனால் சில நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. அதிகமாக சாப்பிடும் போது இதை வந்து டயரியா அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு, கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி உருவாக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரசாயன கலந்த, அதாவது வெண்ணிலா சாக்லேட் இதை தவிர்த்து நம்ம சாப்பிடும் போது நுரையீரலான பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம அதே மாதிரி உடனே ஐஸ்கிரீமை சாப்பிடும் போது வந்து பிரெயின் ஃப்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது டக்குன்னு வந்து அந்த ஜில்னஸ் உள்ளே போனோடனே நம்ம ஒரு நிமிஷம் அடி செகண்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாத மாதிரி ஒரு இது கொண்டு வருன்றாங்க. அதே மாதிரி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சின்ன குழந்தைங்களுக்கு, சின்னவங்க யாராக இருந்தாலும் சரி, சாப்பிட்டு முடிச்சா வாய் கொப்பளிக்கிற பழக்கம் கொண்டு வந்துருங்க, அப்படி இல்லைன்னா வந்து டென்டல் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஏதாவது கமெண்ட், இது வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த நியூஸ் மூலமாக உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா அது கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இதை நான் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேனோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் தாராளமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோவி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.